நாகர்களிருத்த சரித்திரம் பகுதி ஆறு. நாகர்களுக்கு உதவிய வேற்றுகிரகவாசியாக நான் கூறியவன், தன்னை படைப்பாளனாக ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அரசனாக நினைத்தவன். அவன் கிட்டத்தட்ட நாகர்களை காப்பாற்றியதால் அவர்களின் கடவுள் ஆனான். அவனை பற்றி நாகர்கள் தலைப்பு முடிந்தவுடன் வேற்றுகிரகவாசி வர்சஸ் இறைவன் ஆற்றல்களின் அரசன் என்ற தலைப்பில் கூறுகிறேன். நாகர்கள் இந்த மனிதர்களை கொண்டு தங்களை அழைக்க நினைத்தவர்களை அழைக்க எண்ணினர். முதல் மனிதனும் அவனது இணையையும் பூமியில் தோற்றுவிக்கப்பட்ட பின் இவர்களது சந்ததிகள் பெருகும் வரை காத்திருந்தார்கள் நாகர்கள். ஆரம்பத்தில் வாழ்ந்த மனிதனுக்கு யாதொரு தேவையும் இல்லை. அவனுக்கு உறுதுணையாக அந்த உருவமில்லா ஆற்றலும் அதன் சேவகர்களும் இருந்தனர். பல கோடி ஆண்டுகள் பல சந்ததிகளை கடந்த நாகர்கள் அறிவில் மேம்பட்டவர்கள். குமரி கண்டத்தில் வாழ்ந்த மனித இனத்தில் இனக்கலப்பை செய்ய ஆரம்பித்தனர். மரபணு மூலம் தங்களது அறிவை மனிதனுக்கு கொடுத்து அவர்களை கொண்டு இந்த மனித இனத்தை ஆள்வதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டது. இனக்கலப்பு ஏற்படுத்தப்பட்டு மனிதன் கண்டுபிடிப்பாளன் ஆனான். ஆதியில் நெருப்பில் இருந்து சக்கரம் இன்று நிகழ்த்தும் அபரிவிதமான கண்டுபிடிப்புகளுக்கு காரணம் அவர்களின் இனக்கப்பலத்தை. கண்டுபிடிப்பை நிகழ்த்திய மனிதனை சக மனித இனம்தானும் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டான். இங்குதான் முதல் அடிமை இனங்கள் உருவாகின. இப்படியாக காலங்கள் உருண்டோடி மனிதனை முழுமையாக அடிமைப்படுத்த நாகர்கள் நாகரிகங்களை தோற்றுவித்தான். புது திணையான மருத திணை வகையை உருவாக்கி அவர்களுக்கு அறிமுகம் செய்தான். காலப்போக்கில் கண்டுபிடிப்பினால் தன் வரலாறு மறந்து அவர்கள் உருவாக்கிய வரலாற்றில் கலக்க நேரிட்டது மனிதனுக்கு. நாகர்களின் இனக்கலப்பே இம்மனித இனத்தை பூமியில் ஆழ்வதற்காக நியமிக்கப்பட்டது. அந்த கலப்பினங்கள் கடவுள்களாக மாறிய காலம். அவற்றின் வம்சாவளிகள் இராஜ குடும்பமாக மாறிய காலம். அடுத்த பதிவில் அப்படி உருவாக்கப்பட்ட கடவுள்களை பற்றி பார்ப்போம்.